எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினு. இந்த சேனலில் மாடி தோட்டம் பற்றின என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூலிகை திட நிகழ்ச்சியில் இன்றைக்கி 16வது எபிசோடில் நாம் பார்க்க இருக்கிறது சிறுகன் பிள்ளை. இந்த சிறுகன் பிள்ளையுடைய வேறு பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். தேங்காய்பூக்கீரை, சிறுபீழை, பூளாப்பூ, பொங்கல்பூ, பீழைச்சாரி, அடேங்கப்பா, இன்னும் நிறைய பெயர்கள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இத்தனை வேறு பெயர்களை கொண்ட இந்த சிறுகன் பிள்ளை, அப்படி என்ன தான் அதோடைய மகத்துவம் இருக்குது, அதோடைய பயன்கள் என்ன, அது எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல்ல நம்ம மூலிகை திட நிகழ்ச்சியில் அந்த மூலிகை செடி எப்படி இருக்கும், அதோடைய பூக்கள், அதோடைய அமைப்பு, இப்படி எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய பயன்களையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தாவரம் தான் சிறுகன் பிள்ளை. இந்த சிறுகன் பிள்ளை பார்த்திங்க அப்படின்னா வறட்சியான நிலங்கள்லேயும் அப்படியே வயக்காட்டு ஓரமாக பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்துருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது மாதிரி தான் வந்து அதோடைய இலைகளுக்கு நடுவில் பாருங்கள், இந்த கண்ணில் வந்து மார்னிங் நம்ம எழுந்தோன்னா ஒரு மாதிரி பீளை ஃபார்ம் ஆகும் பாருங்கள். அதே மாதிரி தான் அதோடைய பூக்கள் வந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால தான் அதுக்கு வந்து கண் பீளை, அதாவது வந்து சிறுகன் பீளைன்னு பேர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேறு பெயர்களில் பார்த்திங்கன்னா கற்பேதி இப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இது வந்து இந்த சிறுநீரக கல்லை வந்து கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மாடித்தோட்டமில் பொதுவாக நம்ம வந்து மூலிகை செடிகளை வந்து நம்ம வளர்த்துட்டு வரோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதோடைய பயன்கள் என்னென்னன்றதையும் நம்ம சொல்லிகிட்டே வரோம். இதில் வந்து கண்டிப்பாக நம்ம மாடித்தோட்டமில் ஒரு 2-3 பைகள்லையாவது இந்த சிறுகன் பிள்ளையை நம்ம வந்து கண்டிப்பாக வளர்த்து வரணுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சிறுகன் பிள்ளை வந்து இதில் இருக்கிற மருத்துவ பயன்கள் வந்து எண்ணற்றது. ஒன்றுன்னா நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து இந்த செடி எப்படி வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக இப்போ வந்து நர்சரியில் எல்லா இந்த மாதிரி கார்டன் ஐட்டம்ஸ் விற்கிற கடைகள்லேயே பார்த்திங்கன்னா இந்த சிறுகன் பிள்ளை செடி வந்து சின்ன நாத்தான் விற்கிறாங்க. ஒரு 10 ரூபா 15 ரூபா அவ்வளோ தான் இருக்கும். பொதுவாக நீங்கள் வயக்காட்டு பக்கம் இல்லை உங்கள் ஊர் ஓரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடி வளர்ந்துருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த இலையெல்லாம் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் இருக்கும் அதோடைய இலையும் பூக்களும். செடி கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி பூக்கள் விட ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து ஒரு 2-3 மாதம் கழித்து தான் பூக்கள் வரும் அப்படின்லாம் கிடையாது. இந்த செடியோட சிறப்புத்தன்மையை பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து பொங்கல் பூன்னு கூட சொல்கிறாங்க. இப்போது பொங்கல் வேறு வரப்போகுது. ஸோ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டு வாசலையும் காப்பு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெண்மை நிறத்தில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து தேங்காய்ப்பூ அப்படின்னு கூட இன்னொரு பேரை சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த செடியை வச்சுருக்கிற நோக்கமே ஆபத்து காலங்களில், அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா அதை நம்ம வந்து வெளியில் வந்து போய் மருந்து தேடி அலையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான மூலிகை செடிகளை நம்ம வீட்லேயே வளர்க்குறோம். இந்த சிறுகன் பிள்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலில் ஏற்படுற கழிவுப் பொருள்கள் அதை வந்து வெளியேற்றத்துக்கு முக்கியமான உறுப்பு வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா சிறுநீரகம், ஆங்கிலத்தில் கிட்னின்னு சொல்லுவோம். இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீரகத்தில் ஏற்படுற கற்களை வந்து இந்த சிறுகன் பிள்ளை வந்து கரைச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள், இப்போது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் காமாலை நோய்க்கு கூட இது மருந்தாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த சிறுநீரக கல் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு வந்து நிறைய ஆங்கில மருத்துவங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அந்த மாதிரி ரொம்ப காசு செலவு பண்ணி போகாமல் இப்படி சிறுகன் பிள்ளையை வந்து நம்ம உபயோகப்படுத்தினாலே கற்கள் வந்து கரைஞ்சி போகும். இதை பற்றி நம்ம நிறையவே ஏற்கனவே படிச்சிருப்போம். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த செடியை வீட்டில் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம அதை வந்து உபயோகப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை நம்ம கண்டிப்பாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த சிறுநீரக கல் வந்து ஒரு ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம். அது வந்து உபாதைகள் ரொம்ப இருக்கும், வலி ரொம்ப இருக்கும் இல்லையா. இதுக்கு என்ன வந்து இந்த சிறுகன் பிள்ளை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா தேவையான அளவு நீங்கள் வந்து இலைகளை எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே கையால் உருவுனீங்கன்னா இந்த மருதாணி இலையெல்லாம் உருவும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த பீளை செடியை பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக இந்த மாதிரி கோடி மாதிரி போகும். அதை நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் அப்படியே அந்த பூக்களோடு சேர்த்து எடுத்துகிட்டு அதை நல்ல ஒரு சுத்தமான தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா காலை பொழுது, அதாவது நீங்கள் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி
ஈவன் நீங்கள் காஃபி டீலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த சிறுகன் பிழை சாறை வந்து நீங்கள் குடிச்சிட்டே வரணும். இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிறுநீரக கல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீர்ந்து போகும். இது வந்து நிறைய பேர் செஞ்சு பார்த்துருக்காங்க. இதை பற்றின காணொலிகளும் நிறைய நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஒன்றும் புதுசாக நான் எதுவும் சொல்லலை. நம்ம வந்து இந்த மூலிகை தடை நிகழ்ச்சியுடைய என்ன ஒரு சொல்ல வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனால் நம்ம மாடித்தோட்டமில் அதை நம்ம வந்து கண்டிப்பாக அதை வளர்த்து வரணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்களுக்கு வந்து சிறுகன் பிள்ளை செடியே பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கண் நேராகவே வந்து அந்த செடியை நம்ம ரோட்டோரமாக பார்த்துருப்போம், ஆனால் அது நம்மளுக்கு இது தானே அந்த செடிங்கிறது தெரியாது இல்லையா. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த மூலிகை தேட நிகழ்ச்சியில் நான் ஒரு ஒரு வாரமும் வெவ்வேறான மூலிகைகளை பற்றி சொல்லிட்டு வரேன். சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை நான் வந்து செஞ்சுட்டும் வரேன். இந்த சிறுகன் பிழையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பையில் வந்து வளர்த்துட்டு வரேன். இது ஆட்டோமேட்டிக்காக இந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவே வந்து காற்று வழியாக வெடித்து அப்படியே வந்து வளர்ந்துடும். நீங்கள் இதுக்கு மெனக்கட்டி எதுவும் வந்து நாற்றுகளில் நட்டோ இல்லை அதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஒரு தடவை ஒரு பையில் நட்டு வச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கே தெரியாது. ஒரு 2-3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 க்ரோ பேக்கில் வளர்ந்துருக்கும். இப்போ நான் அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஆவாரம் பூ இருக்கிற பை, அதில் பார்த்திங்கன்னா இந்த சிறுகன் பிள்ளை வந்து வளர்ந்துருக்கு. இப்படியே வந்து ஒரு 3-4 பையில் வந்து தொடர்ச்சியாக அதோடய விதைகள் வந்து வெடிச்சு வெடித்து வளர ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம பயன்களை வந்து பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 50 ml வர அளவுக்கு அதை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதை நீங்கள் வந்து டெய்லி வெறும் வயிற்றில் குடிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த சாறை நீங்கள் குடித்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு நீங்கள் உணவு எடுத்துக்காமல் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சிறுநீரகக்கல் கரையிறது நம்மளுக்கு தெரியும். இதை மற்றபடி வந்து சாப்பாடெல்லாம் வந்து டயட் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்பவும் போல் சாப்பிடலாம். ஆனால் இது பொதுவாக இந்த மூலிகைக்குன்னு மட்டுமே இல்லை, நீங்கள் எந்த மூலிகைகள் வந்து எடுத்தாலுமே அது வெறும் வயிற்றில் வந்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மறுபடியும் வந்து எப்போவுமே நான் ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்கிறது தான், உங்களுக்கு வந்து இந்த சிறுகன் பிழை வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹெல்த்தை பற்றி டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மூலிகைகள் சாப்பிட்றதுக்கான அலர்ஜி இருந்தது அப்படின்னா நீங்கள் தவிர்த்துடலாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிறுகன் பிழை வந்து பெண்களுக்கு ஏற்படுற இந்த மாதவிடாய்க்கான பிரச்சனைகளையும் வந்து அது தீர்க்கக்கூடியது. அவங்களும் இதே மாதிரி தான், இந்த மாதிரியான சாறை வந்து ஒரு 2-3 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையும் வந்து தீர்ந்து போகும். இப்படி வந்து ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது இந்த சிறுகன் பிழையில். சிறுகன் பிழை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பொடி மாதிரியே செஞ்சும் வச்சுக்கலாம். இது வந்து எப்படின்னா நீங்கள் இந்த இலைகள் அதே போல் வந்து சமூலம் அதாவது வேர் வரைக்குமே கூட நீங்கள் செடியை சின்ன சின்ன துண்டங்களாக நீங்கள் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் வெயிலில் காய வைக்கணும். நல்லா காய வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பச்சையாக வந்து இலைகளை நீங்கள் எப்படி சார் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த பொடியை ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவு எடுத்து தேவையான அளவு நீங்கள் அதை தண்ணியில் அதை நீங்கள் சார் மாதிரி செஞ்சு ஒரு கஷாயம் மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் தினசரி அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 தடவையாவது இந்த சிறுகன் பிழையை வந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நான் அது ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிட்டே வரேன். இது வந்து நம்மளுக்கு கல் இருக்கோ இல்லையோ, ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த சிறுகன் பிழை வந்து சரி செஞ்சிடும். இதை நம்ம வந்து நான் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு இதனால் எதுவும் சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் பண்ணதில்லை. இதை நான் தொடர்ச்சியாக எப்படி இன்சுலின் துளசி இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு வரேனோ அதே மாதிரி இந்த சிறுகன் பிழையும் வந்து நான் செய்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு நான் வந்து சிறுகன் பிழையை எடுத்துக்கிறேன். இது வெறும் இலையை மட்டும் ஆஞ்சு எடுத்துக்காமல் அதில் சப்போஸ் அந்த குச்சிகளும் சேர்ந்து வந்ததுன்னா ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, நீங்கள் அப்படியே வந்து உருவி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதை வந்து நல்லா வந்து ஒரு சுத்தமான தண்ணியில் அதை நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணுறேன். இப்போ அதோடைய பூக்களும் சேர்ந்து வருது, ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் எல்லாம் பூவு இலை எல்லாமே சேர்ந்து நீங்கள் தேவையான அளவு நல்ல சுத்தமான தண்ணியில் குடிநீரில் ஒரு டம்ளர் வர அளவு கூட எடுத்துக்கோங்க போதும். அந்த அளவில் நீங்கள் வந்து இந்த சிறுகன் பிள்ளை இலையை நீங்கள் வந்து போட்டுட்டு ஒரு மிதமான சூட்டில் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு 5 முதல் ஒரு 6 நிமிஷம், ஏன்னா நம்ம அளவு கம்மியாக எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த சத்தெல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்குது. பாருங்கள், தண்ணி வந்து முதல்ல வெளிர் நிறத்தில் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு இளம் மஞ்சள் நிறத்துக்கு மாறிப்போச்சு. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சாரோடைய சத்து அதாவது அந்த மூலிகையோட சத்து எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கு. இதை வந்து நம்ம
வாரம் ஒரு ரெண்டு முறை இல்லை மூணு முறை, அது நல்லா ஒத்துக்கிட்டவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட எடுத்துக்கலாம், சில தினசரியுமே எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த சிறுகன் பிழையை கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்கள், நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.